ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென்த் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் வால்யூம் டூவில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த லெசனில் பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஹிஸ்ட்ரி இந்திய தேசிய இயக்கம் யூனிட் எயிட் அண்ட் நைன் எல்லாத்துலேயுமே வந்து கவர் ஆகும் இந்த லெசன் இது வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் ஃபிலிம்ஸு குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோரு வி எல்லாத்துக்குமே வந்து இந்த டாபிக் வந்து யூஸ் ஆகும் நம்ம பார்ட் ஒன்றில் யாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெசனில் அதாவது பூலி தேவர் பற்றி பார்த்தோம் அதாவது பாளையக்காரர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த புலித்தேவர் பற்றி நம்ம பார்த்தோம் இதே மாதிரி இந்த டாபிக் வந்து தமிழக தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் அதுலேயும் வந்து இது கவர் ஆகும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பூலித்தேவர் வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் தீரன் சின்னமலை மருது சகோதரர்கள் எல்லாரை பற்றியும் இதில் வந்து கவர் ஆகும் இந்த லெசனில் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான லெசன் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்ட் டூவில் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னில் ஒரு தேர்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம் இன்றைக்கி பார்ட் டூவில் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வேலுநாச்சியார் இந்த வேலுநாச்சியாரோட ஆட்சிக்காலம் அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வேலுநாச்சியாரோட ஆட்சிக்காலமாக இருந்திருக்கு வேலுநாச்சியார் அவங்களோட தந்தை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி இவர் வந்து ராமநாதபுரத்தோட ஒரு அரசர் தான் செல்லமுத்து சேதுபதி அவங்களோட அம்மா பேர் வந்து சங்கந்தி முத்தாத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேலுநாச்சியாரோட தந்தையார் பெயர் வந்து செல்லமுத்து சேதுபதி அம்மா பேர் வந்து சங்கந்தி முத்தாத்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் வந்து ராமநாதபுரத்தோட அரசராக வந்து இருந்திருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு வேலுநாச்சியார் எப்போ பிறக்குறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் ராமநாதபுரத்தில் தான் வந்து பிறக்கிறாங்க வேலுநாச்சியார் கற்ற தற்காப்பு கலைகள் வேலுநாச்சியார் என்னென்ன தற்காப்பு கலைகள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வளரி சிலம்பம் அப்படின்ற ரெண்டு தற்காப்பு கலைகளை வந்து கத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் குதிரை ஏற்றம் வில்வித்தை இதுலேயும் வல்லமை பெற்றவங்களாக விளங்கியிருக்காங்க இப்போ கேட்கலாம் வேலுநாச்சியார் கற்றிருந்த தற்காப்பு கலைகள் என்னன்னா வளரி சிலம்பம் அதுக்கப்புறம் அவங்க எதில் வந்து முதன்மை பெற்று விளங்குனாங்க அப்படின்னு வல் வல்லமை பெற்று விளங்கினாங்கன்னு பார்த்தோன்னா குதிரை ஏற்றம் வில்வித்தை அடுத்தது வேலுநாச்சியார் வல்லமை பெற்ற மொழிகள் வேலுநாச்சியாருக்கு தமிழ் தவிர வேறு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும்னா ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இந்த மூணு மொழியில் அவங்க வல்லமை பெற்றிருந்திருக்காங்க அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் வேலுநாச்சியாரோட கணவர் வேலுநாச்சியார் யாரை திருமணம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் அப்படின்றவரை தான் வந்து வேலுநாச்சியார் திருமணம் செஞ்சாங்க அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் காளையார் கோயில் அரண்மனை தாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த காளையார் கோயில் அரண்மனை எப்போ தாக்குறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் யார் யார் வந்து இந்த காளையார் கோயில் அரண்மனையை தாக்கிறாங்கன்னா ஆர்காடு நவாபம் கர்னல் அதாவது லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் இவங்க தலைமையிலான கூட்டுப்படைகள் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா காளையார் கோயில் அரண்மனையை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் தாக்குறாங்க ரொம்ப முக்கியம் காளையார் கோயில் அரண்மனை தாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு யார் ஆர்காடு நவாப்பும் கர்னல் லெப்டினன்ட் பாஞ்சோரி இவங்க தலைமையிலான கூட்டுப்படைகள் தான் வந்து ஆர்காட் இந்து காளையார் கோயிலை வந்து தாக்குறாங்க அடுத்து செவன்த்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம் முத்துவடகநாதர் எந்த போரில் கொல்லப்பட்டார் முத்துவடகநாதர் வந்து காளையார் கோயில் போரில் தான் வந்து கொல்லப்படுறாரு முத்துவடுகநாதரி இறந்த உடனே வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தன்னோட மகள் வேலுநாச்சியாரோட மகள் பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை கொஸ்டினாக எழுதியிருக்க மாட்டேன் வேலுநாச்சியாரின் மகள் பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் தன்னோட மகளை கூட்டுக்கிட்டே வேலுநாச்சியார் எங்கே தப்பிச்சு போயிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோபால நாயக்கர் அவரோட பாதுகாப்பில் திண்டுக்கல் இருக்கு திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சியில் போயிட்டு தங்கிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் தான் திண்டுக்கல் அருகில் இருக்கிற விருப்பாட்சியில் வந்து வேலுநாச்சார் வந்து தங்கியிருக்காங்க இதுதான் எயித்து கொஸ்டின் நோட் பண்ணுங்க வேலுநாச்சியாரின் மகள் பேர் என்னன்னு கேட்கலாம் வெள்ளச்சி நாச்சியார் தான் வேலுநாச்சியாரோட மகள் பேர் வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரோட பாதுகாப்புல எத்தனை ஆண்டு இருந்தாங்கன்னு கேட்பாங்க எட்டு ஆண்டு வந்து தங்கியிருந்தாங்க எங்க அப்படின்னா திண்டுக்கல் அருகில் இருக்கிற விருப்பாட்சியில் அடுத்து நைன்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் வேலுநாச்சியார் மறைந்து வாழ்ந்த காலத்தில் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு டேஷ் மற்றும் டேஷ் உடன் கூட்டணியை ஏற்படுத்தினார் வேலுநாச்சார் வந்து திண்டுக்கல்ல கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் விருப்பாச்சியில் வந்து தங்கியிருந்தாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு படைப்பிரிவை உருவாக்கி பயிற்சி அளிக்கிறாங்க சிவகங்கையை வந்து எப்படியாவது மீட் ஆகணும் அப்படின்றதுக்காக அப்போ இவங்க யாரோட கூட்டணி ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அலி ஹைதரலியோடு தான் வேலுநாச்சார் வந்து கூட்டணி ஏற்படுத்தினாங்க கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அலி அடுத்து டென்த்து கொஸ்டின் பாருங்கள் வேலுநாச்சியாரின் அமைச்சர் அமைச்சர் அல்லது தலவாய் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாண்டவராயர் போர் தளபதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அமைச்சர் அல்லது தலவாய் யார்னா தாண்டவராயர் ரொம்ப முக்கியம் வேலுநாச்சியாரோட அமைச்சராக யார் இருந்தாங்கன்னா தாண்டவராயர் என்றவங்க இருந்தாங்க தலவாய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா இராணுவ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தலவாய் அப்படின்றதுக்கு இராணுவ தலைவர் அப்படின்னு சொல்லிட்ட பொருள் அடுத்தது டுவெல்த்து கொஸ்டின் வேலுநாச்சியாரின் சார்பில் ஐதரலிக்கு கடிதம் எழுதியவர் யார் வேலுநாச்சியாரோட சார்பாக ஐதரலிக்கு யார் கடிதம் எழுதுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அமைச்சர் தாண்டவராயர் தான் கடிதம் எழுதுறாங்க என்ன கடிதம் எழுதுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட போகிறோம் அஞ்சாயிரம் காலாட்படைகளும் படைகளும் அஞ்சாயிரம் குதிரைப்படைகளும் வந்து எங்களுக்கு அனுப்பி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியாரோட சார்பாக அலிக்கு தாண்டவராயர் வந்து கடிதம் எழுதுகிறாங்க அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் வேலுநாச்சார் ஹைதரளிக்கு எந்த மொழியில் கடிதம் எழுதினார் அதாவது கடிதத்துவம் வேலுநாச்சார் சார்பாக எழுதந்து தாண்டவர் தான் அது என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருது மொழி உருது தான் ஹைதரளிக்கு வேலுநாச்சியார் வந்து அந்த கடிதத்தை எழுதியிருப்பாங்க அடுத்தது ஃபோர்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் அலியின் ஆணைப்படி வேலுநாச்சியாருக்கு இராணுவ உதவிகளை வழங்கியவர் அதாவது அலியோட படி வேலுநாச்சாருக்கு யார் வந்து இராணுவ உதவிகளை வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அலியோட திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையத் இவங்க தான் வந்து வேலுநாச்சாருக்கு வந்து இராணுவ உதவிகளை வழங்கினது திண்டுக்கல் கோட்டையிலிருந்த படைத்தளபதி சையத் அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம்பெற்றவர்கள் கோபால நாயக்கரை தலைவராக வச்சு திண்டுக்கல் கூட்டமைப்பில் யாரார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மணப்பாறை லட்சுமி நாயக்கர் தேவனாம்பட்டி தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் இவங்க ரெண்டு பேர் தான் கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்தவங்க அடுத்து வந்து பார்க்கலாம் தனது நட்பை பதினாறாவது கொஸ்டின் தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக கோபால நாயக்கருக்கு ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் தான் வந்து அவரோட நட்பை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக கோபால நாயக்கருக்கு வந்து ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறம் கோயம்புத்துறை மையம் இது வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் இருந்ததே இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அதாவது கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்புல இடம்பெற்ற ரெண்டு பேர் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக கோபால நாயக்கருக்கு ஒரு நல்லுறவு தூதுக்குழு அனுப்ப வைத்தவர் யார்னா திப்பு சுல்தான் அடுத்தது கோபால நாயக்கர் அதாவது பதினேழாவது கொஸ்டின் இதுவும் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர் கோபால நாயக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூர் மையமாக வச்சு பிரிட்டிஷாரை எதிர்க்கிறாங்க எதிர்த்து போர் புரிஞ்சு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதிர்த்து சண்டை போடுறாரு பின்னாடி இவர் யார் கூட இணைஞ்சாரு அப்படின்னு பார்த்தோன்னா கட்டபொம்மனோட சகோதரர் ஊமதுரையோடு வந்து பின்னாடி இவர் இணைஞ்சாரு யார் இந்த கோபால நாயக்கர் இதுவும் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இந்த நாலு கொஸ்டினும் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கிறது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லருந்த மெசேஜ் உள்ளூர் விவசாயிகள் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர் தான் உள்ளூர் விவசாயிகளோட ஆதரவோடு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனைமலையில் கடும் போர் புரிகிறாங்க இருந்தாலும் பிரிட்டிஷ் படை தான் வந்து வெற்றி பெறுது எப்பன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் அடுத்து வந்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் வேலுநாச்சியார் யாரின் இராணுவ உதவியோடு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் வேலுநாச்சியாருக்கு இராணுவ உதவி அளித்தவங்க நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டோம் நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி இவங்க ரெண்டு பேர் தான் வேலுநாச்சியாருக்கு இராணுவ உதவிகளை வழங்கினவங்க அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் வேலுநாச்சியார் யார் உதவியினால் அரசியாக முடிசூட்டி கொண்டார் வேலுலாச்சியார் வந்து மருது சகோதரர்கள் உதவியோடு தான் அரசியாக முடி இந்த மருது சகோதரர்கள் வந்து சிவ இது சிவகங்கை மன்னர் கிட்ட படைத்தளபதிகளாக வந்து இருந்திருப்பாங்க அப்போ முத்துவடுக்குநாதர் இறந்தவுடனே இந்த மருது சகோதரர்கள் வந்து வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க இப்போ வேலுநாச்சியார் உதவியால் இது கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள் வேலுநாச்சியார் வந்து யார் உதவியால் அரசியாக முடி சுட்டிக்கிட்டாங்கன்னா மருது சகோதரர் இராணுவ உதவி அளித்தது யாருன்னு கேட்டாங்கன்னா கோபாலநாயக்கர் ஹைதர் அலி அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசியாளர் அப்படி இல்லைன்னா அரசி வேலுநாச்சியார் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இது இது கேட்டிருக்காங்க இது எப்படி வேணால் மாடுலேஷன் பண்ணி கேட்பாங்க ஆனால் இந்தியாவிலேயே காலனி அதாவது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் இல்லைன்னா பெண் அரசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலுநாச்சியார் தான் ஓகேவா நம்ம அப்படி பார்த்தோம் இல்லையா புலித்தேவர் தமிழகத்தில் பிரிட்டிஷாரை எதிர்த்த முதல் மன்னர் யாருன்னு கேட்பாங்க புலித்தேவர் தான் முத முதல்ல எதிர்க்கிறாரு பெண்களில் யார் முதல்ல எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேலுநாச்சியார் அடுத்தது பாருங்க இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி வேலுநாச்சியாரோட தோழி யார் அப்படின்னு பார்த்தோன்னா குயிலி அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் உடையாள் என்ற பெண்ணின் படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தியவர் யார் அப்படின்னா குயிலி உடையாள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமையேற்றாங்க அப்படின்னா குயிலி குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை அழித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இந்த குயிலி இவங்க வந்து வேலுநாச்சியாரோட தோழின்னு பார்த்தோம் உடையால் உடையால் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மேய்த்தல் தொழில் புரிந்த ஒரு பெண்மணி தான் உடையால் அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க இவங்க கிட்ட போயிட்டு பிரிட்டிஷார் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா குயிலி பற்றி தகவல் கேட்குறாங்க உடையால் வந்து குயிலி பற்றிய தகவல் வந்து தர மறுத்துடுறாங்க மறுத்ததுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரிட்டிஷார் வந்து உடையாளை வந்து கொண்டுடுறாங்க ஓகேவா குயிலி பற்றி தகவல் தர மறுத்ததுனால கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த ஒரு பெண் தான் வந்து யார்னா உடையாள் ஓகேவா இந்த உடையாளுக்கு வந்து நடுக்கல் வச்சு வேலை அவங்களோட தாலியை கூட காணிக்கையாக செலுத்தினதாக நிறைய கதைலாம் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவ்வளோதான் வேலுநாச்சியார் பற்றின இன்ஃபர்மேஷன் வேலுநா அதாவது குயிலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தானே நெருப்பு வச்சுக்கிட்டு பிரிட்டிஷாரோட ஆயுதக்கிடங்க அழிச்சிட்றாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை வந்து மீட்டுறாங்க அடுத்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்க்க போறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன்னாலே எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செஞ்சுருப்பார் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓகேவா அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்ற போது வயது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்கும் போது அவருக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதிய கம்பெனி நிர்வாகிகள் அதாவது ஸ்டார்டிங்கில் பிரிட்டிஷ்காரங்க வந்து கட்டபொம்மனை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவருங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லண்டன் காலின் ஜாக்சன் ஓகேவா பின்னாடி இந்த ஜாக்சன் தான் கட்ட எதிரியாகவே மாறுவார் இவர் வந்து கட்டபொம்மனை தப்பாக இட போட்டு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் கட்டபொம்மனை நம்ம அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதிய கம்பெனி நிர்வாகிகள் யார்னா ஜேம்ஸ் லண்டன் காலின் அடுத்தது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்கில் டேஷ் பகோடாக்களாக இருந்தது அதாவது கட்டபொம்மன் வந்து வரி கட்டாமலே இருந்திருக்காங்க நிறைய பிரச்சனை வரும் வரும்னா ஏன் உங்களுக்கு வரி கட்டணும் போகணும் வரணும்ட்டு நிறைய பிரச்சனை பண்ணுவாரு கட்டபொம்மன் அப்படி பிரச்சனை பண்ணி கடைசியாக எவ்வளோ நிலுவைத் தொகை இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுலன்னு பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூத்தி பத்து பகோடாக்கள் இது வந்து கேட்குறாங்க அந்த கொஸ்டின்னு அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ நிலுவைத் தொகை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் கட்டபொம்மன் கட்ட வேண்டி இருந்துச்சுன்னா மூணாயிரத்தி முந்நூத்தி பத்து வந்து நிலுவைத் தொகை வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜாக்சன் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இருபத்தொம்போதாவது கொஸ்டின் பாருங்கள் ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தவர் ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு யார் ஆணை பிறப்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தினா ஆச்சியர் ஜாக்சன் ஜாக்சன் தான் வந்து ஆணை பிறப்பிக்கிறார் ஏன்னா கட்டபொம்மன் வரி செலுத்தல வரி செலுத்துறதுக்கு வந்து மறுக்கிறாரு அப்போ ஜாக்சன் வந்து உத்தரவு போடுறாரு கலெக்டர் ஜாக்சன் என்னென்னா கட்டபொம்மன் வந்து ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்குமாறு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு இதுலேருந்து டேட்டை வந்து கரெக்டாக நோட் பண்ணுங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரொம்ப முக்கியமான வருஷம் அதுக்கப்புறம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் வந்து பதினெட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஜாக்சன் கட்டபொமனை சந்திக்க மறுத்த இடங்கள் ஆனால் ஜா கட்டபொம்மனை என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ஜாக்சனை போய் சந்திக்கலை அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் காரணமாக வேற ஒரு சில இடங்களில் சந்திக்க போகிறாரு அதுதான் குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த ரெண்டு இடத்துலையும் கட்டபொம்மனை வந்து ஜாக்சன் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இது ரொம்ப முக்கியம் கேட்கலாம் ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க மறுத்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்னொன்று குற்றாலம் இந்த ரெண்டு இடத்துலையும் கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்க போறாரு ஆனால் ஜாக்சன் வந்து மறுத்துடுறாரு அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் இறுதியா கட்டபொம்மன் ஜாக்சனை எங்கே தான் சந்திக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்பதுல வந்து சந்திக்கிறாரு ஓகேவா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் கட்ட ஜாக்சன் சந்திக்க சொல்கிறாரு கட்டபொம்மன் போய் சந்திக்கலை அதுக்கப்புறம் குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்க்குறதுக்கு போகிறாரு அப்போ ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு இறுதியாக கட்டபொம்மன் ஜாக்சனை எங்கே சந்திக்கிறாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ராமநாதபுரத்தில் செப்டம்பர் பத்தொம்போதில் வந்து சந்திக்கிறாரு அப்போ சந்தித்த உடனே கட்டபொம்மனை வந்து இவர் ரொம்ப நேரம் நிற்க வச்சதாகவும் அதுக்கப்புறம் வந்து கைது பண்ண பிளான் பண்ணதாகவும் அதில் இருந்து கட்ட பொம்மன் தப்பித்ததாகவும் அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியம் மட்டும் கைது சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்லாம் நிறைய செய்தி இருக்கு இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா இறுதியாக கட்டபொம்மனை ஜாக்சன் எங்கே சந்திக்கிறார்னா ராமநாதபுரத்தில் எப்போ செப்டம்பர் பத்தொம்போதில் சந்திக்கிறார் கட்டபொம்மனின் அமைச்சர் இது ரொம்ப முக்கியம் கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி கட்டபொம்மனோட அமைச்சர் யாருன்னு சிவசுப்ரமணியம் இவர்தான் வந்து கட்டபொம்மனின் அமைச்சர் ஓகேவா அடுத்தது வந்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ராமநாதபுரம் கோட்டை வாசல்ல அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஊமதுரை உதவியோட அவரோட தம்பி ஊமதுரை உதவியோட கோட்டையிலேருந்து தப்பிச்சிடுறாரு சிவசுப்பிரமணியம் வந்து சிக்கிக்கிறாரு அவரை மட்டும் கைது பண்ணிடுறாங்க அப்படி கைது பண்ண உடனே அந்த ராமநாதபுரம் கோட்டை வாசல்ல நடக்கிற சண்டையில் யார் கொல்லப்படுறாரு அப்படின்னா லெப்டினன்ட் கிளார்க்கு உட்பட பல பேர் வந்து கொல்லப்படுறாங்க இதில் பேர் கொடுத்துருக்காங்க யார்னா ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்டவர் லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் உடனே வந்து இவர் கட்டபொம்மன் தப்பிச்சு வந்தார் இல்லையா தப்பிச்சு வந்துட்டு ஆட்சி குழுக்கு வந்து இவர் கடிதம் எழுதுறாரு ராம் ராமநாதபுரத்தில் நடந்த நிகழ்வுகளை ஜாக்சன் தன்னை எப்படி கொடுமைப்படுத்தினாரு எவ்வளோ நேரம் நிற்க வச்சாரு எப்படிலாம் அவமானப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன் மதராசு ஆட்சிக்குழுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு மதராசு ஆட்சிக்குழு தலைமையில் ஒரு மூணு பேர் அடங்கிய குழு வந்து என்ன பண்ணுதுன்னா விசாரணை பண்ணுறாங்க கட்டபொம்மன் அந்த குழு யாராருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் மதராஸ் ஆட்சிக்குழு எத்தனை பேர் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணிந்தது அப்படின்னா வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரம் ஜான் காசமேசர் அப்படின்ற இந்த மூணு பேர் அடங்கிய ஆட்சிக்குழு முன்பு தான் கட்டபொம்மன் வந்து ஆஜராகிறாங்க இதில் மூணு பேர் முக்கியமானவங்க வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரம் ஜான் காசமேசர் ஓகேவா இவங்க மூணு பேர் தான் கட்டபொம்மனை வந்து விசாரித்த அந்த குழு ஓகேவா முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் சிவ சுப்பிரமணியனாரை விடுவித்தும் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்ட ஆளுநர் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் அப்போ கட்டபொம்மன் மேலே வந்து தவறு இல்லை அப்படின்ட்டு நிரூபிக்கப்பட்ட உடனே அதாவது சிவசுப்பிரமணியனாரையும் விடுதலை செஞ்சிட்றாங்க அதுக்கப்புறம் ஜாக்சன் ஆட்சியர் ஜாக்சனை வந்து பணியிடம் நீக்கம் செய்கிறாங்க அப்படி பணியிடம் நீக்கம் செஞ்சு உத்தரவிட்ட ஆளுநர் யார் அப்படின்னா எட்வர்ட் கிளைவ் ஓகேவா ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் குழுவின் முன்பாக கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கிய ஆண்டு அதாவது குழுவின் முன்பாக கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தது எப்போ விளக்குறாருனா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சு ஆகஸ்டில் ஸ்டார்ட் ஆகிறது ஆகஸ்ட் ஒன்று வரும் செப்டம்பர் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ஓகேவா இந்த மந்த்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க குழு முன்பாக கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்ததை விளக்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சு அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஜாக்சனை வந்து பணியிட நீக்கம் செஞ்சாங்க இல்லையா அப்போ அவருக்கு பதிலாக புதுசாக ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க இல்லையா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் லூசிங்டன் ஜாக்சனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட புதிய ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஆர் லூசிங்டன் அடுத்தது வந்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் டேஷ் பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தினார் அதுக்கப்புறம் மூணாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடா இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி எண்பது பகோடாக்களை ம தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து நிலுவைத் தொகையின கட்ட செலுத்திடுறாங்க அப்போ மீதி எவ்வளோ செலுத்தாமல் இருந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் இதுவும் வந்து கொஸ்டினாக வந்து வந்திருக்கு அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் எவ்வளோ கட்டாமல் மீதியை கட்டினாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்பது தவற மீதியை வந்து செலுத்திட்டாங்க மூணாயிரத்தி முந்நூற்றி பத்தில் அடுத்தது முப்பத்தொம்போதாவது கொஸ்டின் பாருங்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கர் ஆனைமலை எதுல் நாயக்கர் போன்ற அருகாமையிலிருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் அதாவது திண்டுக்கல்லோட கோபாலநாயக்கர் ஆனைமலை ஹெதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த அந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை யார் ஏற்படுத்துகிறா அப்படின்னா சிவகங்கையோட மருது சகோதரர்கள் இவங்க தான் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க இவங்கள பற்றி நம்ம தனியாகவே படிப்போம் மருது சகோதரர்கள் அப்படின்னு இந்திய லெசன்லேயே இருக்கு ரொம்ப பெரிய லெசன் தான் இது பார்க்கலாம் தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தினது யாருன்னு கேட்பாங்க சிவகங்கையை சேர்ந்த மருது சகோதரர்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கர் ஆனைமலை எது நாயக்கர் இவங்கள்லாம் சேர்த்து தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க மருது சகோதரர்கள் அடுத்தது நாற்பதாவது கொஸ்டின் தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருது சகோதரர்கள் தான் தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவர் அதாவது மருது பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்களை அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை தடுக்க முயன்ற ஆட்சியர் அதாவது மருது சகோதரர்களை வந்து கட்டபொம்மன் வந்து சந்திக்கிறத யார் வந்து தடுக்க முயற்சி பண்றா அப்படின்னா புதுசா நியமிச்சாங்களுடைய ஆட்சியர் லூசிங்டன் இவர் வந்து கட்டபொம்மன் மருது சகோதரர்களை சந்திக்கிறத தடுக்க முயற்சி பண்றார் ஏன்னா இவங்க ஒன்னா சேர்ந்து கூட்டணி ஏற்படுத்தி என்ன பண்ணுவாங்க கிளர்ச்சி பண்ணுவாங்கன்றதுக்காக சந்திக்கிறத வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாரு ஆட்சியர் லூசிங்டன் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் திருச்சி தஞ்சை மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டவர் அதாவது பிரிட்டிஷ் படைகள்லாம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை இங்கெல்லாம் வந்து முகாமிட்டிருக்க இந்த படை எல்லாத்தையுமே வந்து திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிடுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு இவர் தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மே மாதம் திருச்சி தஞ்சை மதுரையில் இருக்கிற படைகளெல்லாம் திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிடுறாரு யார் வெல்லஸ்லி பிரபு அப்போ இந்த திருச்சி தஞ்சை மதுரையில் இருந்த படைகள்லாம் யாரோட தலைமையில் திருநெல்வேலி நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் பானர்மேன் பானர்மேன் தலைமையில் தான் வந்து இந்த படைகள்லாம் திருநெல்வேலி நோக்கி போகுது இப்போ வெல்லஸ்லி பிரபு தான் வந்து திருநெல்வேலி நோக்கி போவ படைகளுக்கு வந்து உத்தரவிடுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி மே மாதம் அடுத்தது நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் சரணடைய கோரிய நிபந்தனை ஒன்று வழங்கப்பட்ட நாள் மீண்டும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்டபொம்மனை சரணடைய சொல்லி நிபந்தனை ஒன்று விதிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் ஒன்றில் அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் இல்லையோ அவர் வந்து சந்தித்தார் செப்டம்பர் பத்தொம்போதுலன்னு செப்டம்பர் ஒன்றில் நிபந்தனை விதிப்பாங்க ஆனால் கட்டபொம்மன் போய் சந்திக்க மாட்டார் மறுபடியும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானர்மேன் வந்து முழு படையும் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து இறக்கிடுவார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது செப்டம்பர் அஞ்சில் இப்போ பானர்மேன் வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க கட்டபொம்மனுக்கு யாரை வந்து தூது அனுப்பி சரணடைய சொல்றாங்க கட்டபொம்மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கர் அப்படின்றவரை வந்து பானர்மேன் வந்து தூது தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய சொல்றாரு அப்பயும் கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரணடைய மாட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கோட்டை மீது வந்து என்ன பண்ணுறாங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க எங்கு நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார் அந்த பக்கம் கல்லர்பட்டி அப்படின்ற இடத்துல நடந்த மோதலில் வந்து சிவசுப்பிரமணியனாரை வந்து கைது பண்ணிடுறாங்க சிவசுப்பிரமணியனாரை கைது பண்ண உடனே கட்டபொம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டையிலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க எங்கே போகிறாங்கன்னா புதுக்கோட்டைக்கு போயிடுறாங்க அப்போ சிவசுப்பிரமணியனார் எங்கு கைது செய்யப்பட்டார் அப்படின்னா கல்லர்பட்டி பானர்மேன் யாரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய சொன்னார் அப்படின்னா ராமலிங்கர் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டபொம்மன் தப்பிச்சு போனது புதுக்கோட்டை நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஓகேவா இந்த மூணு கொஸ்டினுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா வானர்மன் தூது அனுப்பினது ராமலிங்கரை கட்டபொம்மனை வந்து சரணடைய சொன்னது சிவசுப்பிரமணியனார் கல்லற்பட்டியில் கைது செஞ்சது அவரை கைது செஞ்ச உடனே கோட்டையில் இருந்த கட்டபொம்மன் பொம்மன் தப்பிச்சு எங்கே ஓடிடுறாங்கன்னா புதுக்கோட்டையில் ஓடி ஒளிஞ்சிடுறாங்க அதாவது புதுக்கோட்டையில் இருக்கிற அந்த கலப்பூர் காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு அந்த காட்டில் போய்ட்டு கட்டபொம்மன் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க ஆனால் கட்டபொம்மனை நம்ம தமிழக மன்னர்கள் எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள் தான் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கட்ட பொம்மனை காட்டி கொடுத்துட்றாங்க ஏன்னா எட்டயபுரம் புதுக்கோட்டையெலாம் வந்து பிரிட்டிஷ்காரோட கட்டுப்பாட்டுக்கு வந்து போயிடுது அதனால அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து வெகுமதி வாங்கிக்கிட்டு இவரை வந்து காட்டி கொடுத்துருவாங்க கட்ட பொம்மனை அப்போ கட்ட பொம்மன் தப்பிச்சு போனது புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிட்டு கலப்பூர் காட்டில் தான் வந்து பதுங்கியிருக்காரு அப்படி பதுங்கியிருக்கிற கட்ட பொம்மனை காட்டி கொடுத்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள் இது நாற்பத்தி எட்டாவது கொஸ்டினு அடுத்தது சிவசுப்ரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் இது ரெண்டு லாஸ்ட்டு ரெண்டு கொஸ்டினும் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாமே ரொம்ப முக்கியம்தான் ஆனால் இதில் டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து எங்கன்னா நாகலாபுரம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி செப்டம்பர் பதிமூண சிவ தூக்கில் போட்டுருவாங்க கைது செஞ்சது கல்லர்பட்டி பட்டி தூக்கிலிட்டது நாகலாபுரம் எப்பயுமே சிவன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு நாகத்தை வந்து கூடவே வச்சுட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சிவசுப்ரமணியனார் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு நாகம் ஞாபகம் வரும் நாகலாபுரம்னு ஈஸியாக போட்டுருவீங்க ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது செப்டம்பர் பதிமூணு அப்போ கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாறு திருநெல்வேலிக்கு அருகில் இருக்க பழைய கோட்டை அது பக்கத்தில் இருக்கிற அந்த கயத்தாறு அப்படின்ற இடத்துல தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது அக்டோபர் பதினாறில் சிவ இது கட்டபொம்மனை தூக்கில் போடுறாங்க இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ சிவ சுப்பிரமணியனார் நாகப்பாம்பு வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் நாகலாபுரம் ஓகேவா தூக்கிலிடப்பட்ட இடம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் வந்து பதிமூணு அடுத்த மாதம் அக்டோபர் பதினாறில் வந்து கட்டபொம்மணன் தூக்கில் போட்டுருவாங்க எந்த இடம் அப்படின்னா கயத்தாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது அக்டோபர் பதினாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் படிக்காதவங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் வந்து எழுதி படிங்க ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும் ஓகேவா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே எடுத்துட்டேன் ஒன்றும் மிஸ் ஆகலை அதனால் வந்து இது வரைக்கும் இதை மட்டும் படித்தீங்கனாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ